ஹலோ மோட்டார்சைக்கிள் லவ்வர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2023 அப்கமிங் லான்ச் பண்ண போகிற டாப் 6 அப்கமிங் பைக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்குற எல்லா பைக்ஸுமே இந்த இயர்க்குள்ளேயே வந்து கன்ஃபார்மாக இந்தியாவில் லான்ச் ஆக போகிற பைக்ஸ் தான் பார்க்குறோம். ஸோ உங்களுக்கு இந்த 6 பைக்ஸில் எந்த பைக் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட ஹிமாலயன் 450. ஹிமாலயன்ல 411 இருக்கு, பெஸ்டான ஒரு அட்வென்ச்சர் டூரர் மோட்டார்சைக்கிள். அந்த ஹிமாலயன் 411 ஓட அடுத்த செக்மெண்ட் பைக்கா பாத்தீங்கன்னா 450 வந்து உங்களுக்கு ஹிமாலயன் மாடல் வந்து வரப்போகுது. இந்த 450 ஹிமாலயனை பொறுத்த வரைக்கும் 35 ஹார்ஸ் பவரும் 40 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக் அண்ட் டியூவல் சேனல் ஏபிஎஸ் அவைலபிளா இருக்கு. இந்த ஏபிஎஸும் உங்களுக்கு சுவிட்சபிள் ஏபிஎஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல யூஸ்டு ஃப்ரண்ட் போக்ஸும் ரியர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோனோஷாக் சஸ்பென்ஷனும் இருக்கு. இந்த 450 ஹிமாலயன் கேடிஎம்மோட 390 அட்வென்ச்சர் பைக்குக்கு பார்த்தீங்கன்னா ரைவலாக தான் லான்ச் பண்ண போகிறாங்க. டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த பைக்கோட கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்குலரான இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. மேபி இது வந்து பார்த்தீங்கன்னா இட் குட் பி எல்சிடியாக இருக்கலாம், இல்லாட்டி டிஎஃப்டி ஸ்க்ரீனாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஸ்பை ஷாட்ஸில் வந்து அந்த அளவுக்கு கிளியராக வந்து கிடைக்கல. ஸோ கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். அண்ட் இந்த பைக்கில் உங்களுக்கு கர்வியான ஃபியூல் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்டப்பியான எக்ஸாஸ்ட் இருக்குது. அண்ட் நீங்கள் பார்த்தாலே தெரியும் காம்பாக்டான விண்ட்ஸ்க்ரீன், ரவுண்டடான ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க, சர்க்குலர் ரியர்வியூ மிரர்ஸ், ஸ்லீக்கான இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 450 ஹிமாலயன் கூடிய சீக்கிரம் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. டெஃபினட்டாக ப்ரைஸ் அப்படிங்கிறது அதிகமாக தாங்க இருக்க போகுது. கிட்டத்தட்ட உங்களுக்கு 3 லேக்குக்கும் மேலே இதோட ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து வரப்போகுது. பட் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நமக்கு வந்து அப்கமிங்கில் கிடைக்க போகுது. எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். டெஃபினட்டாக இந்த ஹிமாலயன் 450 வேறு லெவலான பைக்குங்க. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவோட எக்ஸ்பல்ஸ் 400 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த எக்ஸ்பல்ஸ் 400 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெஸ்ட்டான அட்வென்ச்சர் டூரர் மோட்டார்சைக்கிளுங்க. ஆல்ரெடி ஹீரோவில் உங்களுக்கு எக்ஸ்பல்ஸ் 204V இருக்குது, நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸ், நல்ல கான்ஃபிகரேஷன், பெஸ்ட்டான ரைடிங் எர்கனாமிக்ஸ், இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு இருக்குது. அதோட நெக்ஸ்ட் மாடலாக 400cc எக்ஸ்பல்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு 400cc இன்ஜின் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் 39 ஹார்ஸ் பவரும் 35 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக் அண்ட் டியூவல் சேனல் ஏபிஎஸ் அவைலபிளாக இருக்குது. 13 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியும் 193 கிலோகிராம் இந்த பைக்கோட வெயிட்டும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 270,000, அதாவது 270,000 இந்த பைக்கோட ப்ரைஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான். டெஃபினட்டாக இந்த பைக் வந்து உங்களுக்கு சைட் ஸ்லிங் எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அண்டர் பெல்லி எக்ஸாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அட்வென்ச்சர் டூரில் கொடுக்க மாட்டாங்க. அண்ட் இந்த பைக்கில் உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ் அப்படின்னா பெஸ்ட்டான விஷயம் யூஸ்பி ஃப்ரண்ட் போக்ஸ் வந்து வரப்போகுதுங்க, யூஸ்பி சார்ஜிங் போர்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட டிசைன் ஸ்லைட்லி வந்து சேஞ்ச் பண்ண போகிறாங்க. ரியரில் லக்கேஜ் ரேக் இருக்குது. அண்ட் பில்லியனுக்கு பார்த்தீங்கன்னா பேக் ரெஸ்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த எக்ஸ்பல்ஸ் 400 வந்து கொடுக்க போகிறாங்க. அண்ட் இந்த பைக்கோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸும் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது தான். அண்ட் பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் கொடுப்பாங்க. ஸோ ஒரு அட்வென்ச்சர் டூரர் மோட்டார்சைக்கிள் அஃபோர்டபுள் ப்ரைஸில் வேணும் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வெயிட் பண்ணி இந்த எக்ஸ்பல்ஸ் 400 வாங்கலாம். தாறுமாறான ஒரு பைக்காக இருக்கும். மூணாவது நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஜாஜும் ட்ரையம்பும் கொலாபரேஷனில் வரப்போகிற 350cc ஸ்கிராம்பர் மோட்டார்சைக்கிள். இந்த 350cc மோட்டார்சைக்கிள் ராயல் என்ஃபீல்டோட பைக்ஸ்க்கு வந்து ரைவலாக தான் இந்த ரெண்டு பிராண்டும் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பைக்கோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாமே நமக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்டர்நெட்டில் வந்து கிடச்சிது. இந்த ட்ரையம் பஜாஜ் கொலாபரேஷனில் லான்ச் ஆக போகிற 350cc ஸ்கிராம்பரை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சிலிண்டர் இன்ஜினாக தான் கொடுக்க போகிறாங்க. கிட்டத்தட்ட 3 லேக்குக்கும் மேலே இந்த பைக்கோட ப்ரைஸ் வந்து வரப்போகுது. 350cc மட்டும் ஸ்கிராம்பர் ஒரு பைக் மட்டும் லான்ச் பண்ண போகிறதில்ல, நியோ ரெட்ரோ ரோட் வந்து லான்ச் பண்ண போறாங்க. அண்ட் க்ரூசர் மோட்டார்சைக்கிள் வந்து லான்ச் பண்ண போறாங்க. அண்ட் அதாவது பாத்தீங்கன்னா 250cc அண்ட் 450cc வந்து இதுக்கு அப்புறம் பைக் வர போகுது. பட் இந்த 350cc பொறுத்த வரைக்கும் ஒரு மிட் சைஸ் செக்மெண்ட் பைக் அப்படின்னு தான் நம்ம சொல்லியாகணும். அண்ட் இந்த பைக்கோட ஒரு சில கான்ஃபிகரேஷன் இந்த ஸ்பை ஷாட்ஸ் வச்சு நம்ம பார்க்கும்போது ஆல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ், அதாவது லைட்டிங் செக்ஷன் எல்லாமே எல்இடியில் கொடுத்துருக்காங்க. 2-piece சீட் இருக்கு. அண்ட் எக்ஸாஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா அப்சல்யூட்டான எக்ஸாஸ்ட் இருக்கு. அண்ட் இந்த பைக்கோட அப்பியரன்ஸே பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்டான குட் லுக்கிங்கான ஸ்கிராம்பர் மோட்டார், டெஃபினட்டாக ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸில் இந்த 350cc ஸ்கிராம்பர் மோட்டார்சைக்கிள் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இன்னும் ஒரு 6 மந்த் கொஞ்சம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா இந்த பைக் வந்து இந்தியாவில் கண்டிப்பாக கிடைக்குங்க. அடுத்ததாக நாலாவது நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யமஹாவோட அட்வென்ச்சர் டூரர் மோட்டார்சைக்கிள். அட்வென்ச்சர் டூரர் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா அப்கமிங் இந்தியாவில் நிறைய பைக்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. நிறைய பிராண்ட்ஸோட ஒரு பெஸ்ட்டான பைக்ஸ்லாம் வந்து வரப்போகுது. அந்த லைனில் தான் யமஹாவோட கிராசரும் இருக்குது. இந்த கிராசர் 150 அப்படிங்கிற அட்வென்ச்சர் மோட்டார்சைக்கிள், மேபி இதோட நேம் கிராஸ்
கிராசராக இருக்கலாம். ஏன்னா ரீசெண்டாக பிரேசிலில் கிராசர் அப்படிங்கிற 150cc மோட்டார்சைக்கிள் லான்ச் பண்ணியிருக்காங்க. பேர் வேணால் மாறலாம், பட் இதோட கான்ஃபிகரேஷன் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த கிராசர் 150 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டாலான ஒரு ஸ்லிம்மான அட்வென்ச்சர் டூரான மோட்டார்சைக்கிள். இதோட அப்பியரன்ஸே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து அத்தன்டிக்கான ஒரு ஆஃப் ரோடிங் கேரக்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பைக்கை தான் கொடுத்துருக்காங்க. பை ஃபங்க்ஷன் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் அண்ட் தென் பார்த்திங்கன்னா எல்இடி டெய்லாம்ப்ஸ் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல வந்து டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியர்ல மோனோஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் இருக்கு. அப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ், நல்ல ரைடிங் பொசிஷன் இருக்கு, இன்ஜின் பர்ஃபார்மன்ஸும் பெஸ்ட்டாக இருக்கு. ஸோ இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெஸ்ட்டான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு தரமான 150cc கிராசர் அட்வென்ச்சர் மோட்டார்சைக்கிள், அதுவும் ஒரு என்ட்ரி லெவல் அட்வென்ச்சர் டூரரா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட எக்ஸ்பல்ஸ் 200 4 வீக் ரைவலாக லான்ச் பண்ண போகிறாங்க. கூடிய சீக்கிரம் யமஹா இந்த பைக்கை லான்ச் பண்ண போகிறாங்க. அடுத்ததாக அஞ்சாவதாக நம்ம பார்க்க போகிற பைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட சிபிஆர் சீரீஸுங்க. ஸோ இதை நம்ம எவ்ரி வீடியோஸில் நம்ம இதை பார்க்குறது தான், ஹோண்டாவோட சிபிஆர் சீரீஸ் இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்க. 185,150 ஆரும் 250 RR பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பேரலல் ட்வின் மோட்டார்சைக்கிள், அது எப்படி பார்த்தாலும் 250,000 பக்கம் வந்து உங்களுக்கு அதோட ப்ரைஸ் வந்து வந்துடும். இந்த சிபிஆரோட 150 RR தான் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து R15 வெர்ஷன் 4 ரைவலாக லான்ச் பண்ணுறது. ஸோ இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெஸ்ட்டான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்லீக்கான அண்ட் ஷார்ப்பான ஏரோடைனமிக்ஸ் பாடி பேனல்ஸ் இருக்குது. ஸ்டெப் அப் சீட் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ், கோல்டன் கலர் யூஸ்ட் ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் இருக்குது. அண்ட் தென் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்பிளே, டுவல் சேனல் ஏபிஎஸ் அண்ட் இந்த பைக்கோட கிளஸ்டர்னு பார்த்தீங்கன்னா TFT கலர்டு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷனோட இந்த சிபிஆர் 150 RR இந்தியாவில் கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறாங்க. அஃப்கோர்ஸ் 250 RR லான்ச் பண்ணுவாங்க, பட் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ண போகிறது 150 RR. கடைசியாக ஆறாவது நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸோட அப்பாச்சி RTR 310. RTR 310 அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு BMW G310R அதே எக்ஸாக்ட் டிசைன் தான் இந்த RTR 310 கொடுக்க போகிறாங்க. இந்த பைக்கோட ஒரு சில கான்ஃபிகரேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு BMW G310R இருக்கக்கூடிய ஒரு சில கான்ஃபிகரேஷனும் டிசைன் பேட்டர்னும் கொடுக்க போகிறாங்க. இந்த பைக்கோட கான்ஃபிகரேஷன் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த பைக்குலாம் ரைவலாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். KTMோட 390 டியூக், டாமினார் பஜாஜோட டாமினார் 400, ஹோண்டாவோட CB 300R அப்படிங்கிற இந்த பைக்குலாம் ரைவலாக தான் லான்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான விஷயம் நான் சொல்கிறது என்னென்னா இதோட டிசைன் வந்து சூப்பராக இருக்குங்க. அண்ட் கான்ஃபிகரேஷனும் பெஸ்ட்டாக இருக்குது. கோல்டன் கலர் யூஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க, மோனோஷாக் சஸ்பென்ஷன் இருக்குது அண்ட் இந்த பைக்கில் உங்களுக்கு அப்சர்வ்டான எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டுவல் சேனல் ஏபிஎஸ் அவைலபிளாக இருக்குது அண்ட் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வித் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு கேரக்டரிஸ்டிக்கோட இந்த டிவிஎஸோட அப்பாச்சி RTR 310 வந்து கூடிய சீக்கிரம் டிவிஎஸ் வந்து லான்ச் பண்ணுவாங்க. அண்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக 2,55,000 தான் ஷோரூம் ப்ரைஸ் இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு BMWவோட G310R கிட்டத்தட்ட ஒரு 25,000 ரூபாயிலிருந்து 30,000 ரூபா கம்மியாக தான் லான்ச் பண்ண போகிறாங்க. டெஃபினட்டாக இது வந்து ரியல் வேல்யூ ஃபார் மணிங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்த்தா 6 பைக்குமே வந்து பெஸ்ட்டான அப்கமிங் மோட்டார்சைக்கிள்ஸ். ஸோ இந்த 6 பைக்கில் நீங்கள் எந்த பைக்கை வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க, எந்த பைக் வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும், இல்லை எந்த பைக் வந்து பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க, தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.